சென்னை திருவொற்றியூர் மணலி மேம்பால பணிகள் 6 ஆண்டுகளாக முடிக்கப்படாமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் திமுக ஆட்சியிலாவது முடிக்கப்படுமா என்று ஏங்கி தவிக்கின்றனர் மணலி பகுதி மக்கள். திருவொற்றியூரிலிருந்து மணலி செல்லும் சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க எம்ஜிஆர் நகர் அருகே பக்கிங்காம் கால்வாய் குறுக்கே மேம்பாலம் கட்டும் பணிகள் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கடந்த 2016 52 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்டது. 530 மீட்டர் நீளம் கொண்ட மேம்பால பணியை 2018 முடிக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் இந்த பணிகள் இதுவரை முடியாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் திருவொற்றியூரிலிருந்து மணலி, மாதவரம் போன்ற பகுதிகளுக்கு மாநகர பேருந்து, கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பக்கிங்காம் கால்வாயோரம் அமைக்கப்பட்டுள்ள சாலை வழியாக சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை உள்ளது. இவர் வீட்டுக்கிட்டயே நாட்டு கோழிய வளர்த்து வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இதனால் அப்பகுதி மக்கள் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். இந்த வழியை தான் போக முடியும், இல்லைனாக்கா நாங்கள் ஆண்டாக்கப்போ அந்த வழியாக சுற்றி போக முடியும். இப்போ தான் இந்த பிரிட்ஜின் ஓபன் பண்ணல, இது ரொம்ப ஆபத்தான பள்ளம். நைட் டைமில் ஒன்று ரொம்ப சர்க்கிள் ரொம்ப இன்சிடென்ட் இருந்தது, வண்டி ஸ்கிட்டான ஊர்ந்து வாய்ப்பு ரொம்ப ஊர்ந்து அடிபட்டு எனக்கு வேறு வழி இல்லை. இது இல்லைனாக்கா நாங்கள் கூட ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுற்றி போகிற மாதிரி நல்ல மாதிரி வருவாங்க. அந்த பட்சத்தில் நம்ம டைம் நேரத்தோடு போனோமே வேறு வழி இல்லை சொல்லி தான் இந்த ரூட்டை போகிறோம். சீக்கிரமாக ஒரு 5 வருஷமாக கிடைக்கணும். இது அப்படியே இருக்கு, அதுக்குள்ளே ஆட்சி மாறிடுச்சு. ஆட்சி மாறிச்சுனால வேலை அப்படியே இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் வேலை தான் இருக்கு. பேலன்ஸ் மனசு வச்சா முடிக்கலாம். அது இந்த மணலியில் வந்து அவங்க செய்யவும் மாட்றாங்க. மணலியில் இருக்கிறவங்களாம் என்ன பாவம் பண்ணுன்னு எங்களுக்கே தெரியல. பாலத்தின் மேல்தளம் உள்ளிட்ட 90% பணிகள் முடிவடைந்த நிலையில் பாலத்தின் இருபுறமும் இறங்கு பாதைகள் மற்றும் சர்வீஸ் சாலைகள் பணிகள் மட்டும் முடிக்கப்படாமல் உள்ளன. இந்நிலையில் தற்காலிகமாக மண்மேட்டை ஏற்படுத்தி அதன் மேல் ஆபத்தான வகையில் வாகனங்களை ஓட்டிச் செல்வதால் அடிக்கடி விபத்துகளும் நிகழ்ந்து வருகிறது. மக்களின் சிரமத்தை போக்கும் வகையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மேம்பால பணியை விரைவாக முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.